ஓம் சாந்தி. தினம் ஒரு முரளியின் பாடல். அந்த வரிசையில் இன்றைய முரளியின் பாடல் ராகம் சகானா. இனிமையான குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத்படி நடந்தீர்கள் என்றால் உங்களுக்கு யாருமே துக்கம் கொடுக்க முடியாது. துக்கம் கஷ்டம் கொடுப்பவன் ராவணன் ஆவான். அவன் உங்களுடைய ராஜ்யத்தில் இருப்பது இல்லை என்று பாபா கூறுகின்றார். நம் சிவ பாபா கூறுகின்றார். அப்பா கேள்வி கேட்கின்றார். இந்த ஞான வேள்வியில் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு ஆகுதி போடுகிறீர்கள்? அப்பா பதில் கூறுகின்றார். இந்த ஞான வேள்வியில் நீங்கள் எழுச்சோளம் போன்றவற்றை ஒன்றுமே ஆகுதி கொடுப்பதில்லை. இதில் நீங்கள் தேகம் சகிதமாக எதெல்லாம் உள்ளதோ அவை அனைத்தையும் ஆகுதி கொடுக்க வேண்டும். அதாவது புத்தி மூலமாக அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். இந்த யஜ்ஞத்தை தூய்மையாக இருக்கும் பிராமணர்கள் மட்டுமே பராமரிக்க முடியும். யார் தூய்மையான பிராமணர்கள் ஆகிறார்களோ அவர்களே பிறகு பிராமணரில் இருந்து தேவதை ஆகிறார்கள் என்றே பாபா கூறுகின்றார். நம் சிவ பாபா கூறுகின்ற தாரணைக்கான முக்கிய சாரம். அழியாத ஞான ரத்தினங்களை தாரணை செய்து சங்கொலி எழுப்ப வேண்டும். அனைவருக்கும் இந்த ஞான ரத்தினங்களை கொடுக்க வேண்டும். சத்தியம் மற்றும் அசத்தியத்தை புரிந்து சத்திய வழிபடி நடக்க வேண்டும். எந்த ஒரு சட்டத்திற்கும் புறமான செயலையும் செய்யக்கூடாது என்று பாபா கூறுகின்றார். நம் சிவ பாபா கூறுகின்ற. அப்பா வரதானம் தருகின்றார். புத்தியை பிசியாக வைப்பதற்கான விதியின் மூலம் வீணானதை முடிக்க கூடிய சதா சக்திசாலியானவர் ஆகுக. அப்பா ஸ்லோகன் கூறுகின்றார். துக்கம் நிறைந்த உலகத்தை மறக்க வேண்டும் என்றால் துக்கம் நிறைந்த உலகத்தை மறக்க வேண்டும் என்றால் பரமாத்மாவின் அன்பில் சதா மூழ்கி இருங்கள்
என்று பாபா கூறுகின்றார். நம் சிவ பாபா கூறுகின்ற. ஓம் சாந்தி. நன்றி பாபா.